இன்னைக்கு சினிமா துறையில் நடிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த நேசம் இருக்கு. நான் முக்கியமா இல்லையா, எனக்கு வந்து யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிக்கு, இளைய தளபதி விஜய் பிடிக்கு, அஜித் குமார் பிடிக்கு, மற்ற என்னென்னோ நடிகர்கள்லாம் இருக்கிற இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நாளைக்கு விஜயோட தான் எல்லாம் அவருடைய நம்பிக்கை இருக்குமா, நாளைக்கு உடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எல்லாம் அவரை இருக்குமா, அதை தான் இங்கே சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு வந்து அஜித் குமார் அவர்களும் யாராவது இருக்குவான் தேவையாது, முஸ்லீமா இல்லை எப்படி ஒன்றும் புரியலை. உள்ளத்தில் ஈமான்றதுக்கு கடிமாவை கொண்டு இருக்கோம், வணக்கம் வாசித்து வந்து வைக்கின்றோம், பாவத்தை பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கின்றோம். பாவம் செய்யாமல் நம்ம எப்படி பாதுகாப்பது என்பதால் ஒவ்வொரு நாளும் நாம் அதை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மையும் மீறி நிறைய பாவங்கள் நடைபெறுகிறது, இதையே சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உட்கார்ந்துருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பணத்திற்காக வேண்டி நடிக்கக்கூடிய அந்த சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்கணும் நடிக்கணும் சொல்லியிருக்கோம். சமீபத்தில் மாஸ்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கேணிக்கரையில் நின்றுருக்கேன், நான் கேணிக்கரையில் ஒரு வேலையை நின்றுருக்கேன். முதல் நாள் படம் ரிலீஸ் ஓட என்ன தெரியல, வரிசையை காரா போகுதுங்க, வரிசையை காரா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்க்கட்டேன். அந்த காருக்குள்ள அப்துல் கலாம் தான், அப்துல் வஹாப் இருக்கிறது தான் வேதனையாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லையே, நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க அதுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு வேதனையாக இருக்கு. கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு என் தலைவரே உயிரை என்ன காட்டி எண்ணெய் கொடுப்பேன் எல்லாத்தையும் தலைவன் சமூகம் இங்கே சென்று வருத்தமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நாளைக்கு எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து எப்படி நம்ம பதில் சொல்ல போகிறோம், கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த பாசம், நாம் வைக்கக்கூடிய அந்த பாசம் யாரும் மீது வைக்கின்றோமோ அவங்களோட தான் நாளைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க முக்சந்தாரிசம். அவங்களோட குர்ஆனின் மீது நாம் வைக்கக்கூடிய பாசம், அல்லாஹ்வுக்கு எழுப்பும் பொழுது குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அதே நிலைமையில் மரணித்தால் எப்படி ஒரு மனிதன் மரணிக்கின்றாலும் அந்த நிலைமையில் அல்லாஹ் எழுப்பப்படுவான் என்பதாகவும் சந்தாரிசன் அதிசயம் சொல்றாங்க. நம்முடைய பாசம் குர்ஆனின் மீது இருந்தால் குர்ஆனோடு நாம் இருப்போம், கதிரிலேயும் மறுமையிலே. நமது பாசம் தொழுகை மீது இருந்தால் தொழுகையே தொழுகையோடு நாம் இருப்போம், மறுமையிலேயும் கதிரிலேயும். நம்முடைய பாசம் வணக்க வழிபாட்டின் மீது இருந்தால் அந்த வணக்க வழிபாடு எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளில் இருந்து நம்ம பாசம் வச்சிருக்கோமோ, நம்ம நேசம் இருக்கோ, அதோடு இருப்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. ஒன்று, ரெண்டாவது, பாசம் வைப்பதற்கு மிக மிக நேசமானவர்கள் அஜித்தோ விஜயோ ரஜினியோ கிடையாது, நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவங்க தாங்க நமக்கு சூப்பர் ஸ்டாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு சூப்பர் ஸ்டாரு. அவங்க மேலே தான் நம்ம உண்மையான பாசத்தை வைக்கணும், அவங்களுக்காகவே உயிரை கொடுப்பேன் என்பதாக தான் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டு விட்டால் நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல், நம்மளுடைய ரத்தம், நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் துடிப்பித்ததல்லவா, அந்த துடிப்பு எல்லாத்திற்குமே வரணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸில் ஒரு ஆடாமி ஒரு காட்டறிவு வருவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர் வந்து சொல்லுவார், நபியே நாயகமே எப்போது கியாமத் நாள் வரும் அப்படின்னு கேட்கிறார். காட்டாரர்கள் எப்படி தான் பேசுவாங்க, உள்ளத்தில் ஒன்று இருக்காது, தெளிவாக இருப்பாங்க. இன்னைக்கும் அரபுலகத்தில் நம்ம பார்க்கலாம், மசுரான்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த விவசாய நிலங்களில் வேலை வரக்கூடிய அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய புழுதி படைத்த அந்த உடலோடு இருப்பாங்க, வந்து அங்கே தெளிவாக டப்பு பேசுவாங்க, உள்ளத்தில் ஒன்று இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆறாம் வந்து கேட்குறாரு, நபியே நாயகமே கியாமத் நாள் எப்போ வரும் அப்படின்னு, ஏப்பா கியாமத் நாள் எப்போ வரும்னு கேட்குறீங்க, அதுக்காக என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. சந்தாசம், என்ன தயாரித்து வச்சிருக்கேன் நபி நாயகம், ஒன்றும் தயாரிக்கல, இருந்தாலும் அல்லாவையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன், அல்லாவையும் ரசூலையும் நான் நேசிக்கின்றேன். நபி நாயகமே சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவங்களோட நீ என்ன நாளை மறுமையிலே இருப்பாய் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, இந்த அரபி சொன்ன வந்து அந்த காத்தலுக்கு வந்து சொல்கிறாள், நான் இன்னும் செய்யலை, ஆனால் அல்லாவே ரசூலை மட்டும் நான் நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நேசிக்கின்றாய் அவரோட நீ இருப்பாய் சொல்லி முடிச்சிட்டாங்களா இல்லையா, அப்போ வந்து துருவ வேணாமா, நோன்பு வைக்க வேணாமா, ஜகாத் கொடுக்க வேணாமா, இதில் பல மயக்க விவாதம் செய்ய வேணாமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் வரும். நீங்கள் நல்லா விளங்குங்க, அஸ்திவாரத்தை அவர் பிடிச்சிருக்காரு, வந்து சொன்னார் என்ன செய்கிறாரு, அஸ்திவாரத்தை பிடிச்சி சொல்கிறாரு, அல்லா
சொல்றாரு. அப்ப இது வந்து என்ன வருகிறது, ஒருவன் அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய ஹபீபின் மீது நேசம் வந்துவிடும். எப்பொழுது தன்னுடைய ஹபீபை நேசித்து விட்டானோ, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன நமக்கு ஹலாலாக இருக்கின்றார்களோ, எதை நமக்கு வணக்க வழிபாடாக கற்றுத் தந்திருக்கின்றார்களோ, அதை ஆட்டோமேட்டிக்காக அவன் செஞ்சு விடுவான். நேசம் என்றால் அதுதான் என்ன, நான் ரிசல்வாசத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சும்மா அப்படின்னு நபிசல்வாசன் ரொம்ப பிடிக்கும் அப்படியே சொல்லிட்டு இருக்கதா. சலவாசம் சுத்தத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றுவது உண்மையான நேசம். நபிகள் நாயகத்தின் மீது செலவாக்கு சொல்வது உண்மையான நேசம். நாயகம் சலவாசனம் தடுத்த விஷயங்களை தவிர்த்து வாழ்வது உண்மையான நேசம். இதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. தவிர வெறுமனே நாவளவில் வாயளவில் நான் நேசிக்கின்ற 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 சொல்வதில் இந்த ஒரு அர்த்தமும் அதில் ஒரு பலனும் கிடையாது என்பதை நம்ம வழங்கிக்கணும். அப்போ அந்த அரபின் சலவாசம் சொல்கிறாங்க, நீ எல்லாருமே ரசூலை நேசிக்கிற அந்த அல்லா ரசூலை நீ என்ன செய்வே, நாளைக்கு வறுமையில் இருப்பா என்பதாக நாயகன் சமுதாயம் அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இதில் மிக முக்கியமாக மெயின் ஹீரோவாக இருக்கக்கூடிய அருமை நாயகன் சமுதா முறையில் சொல்ல மற்றவர்கள் மீது தான் நாம் அதிகமாக நேச வைக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு அவருடைய சுண்ணத்துக்களை வழிமுறைகளை நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமான சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அது அல்லாமல் அவர்களை நேசிக்கின்றேன் நேசிக்கின்றேன் என்பதாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை அவர்கள் சொல்லித்தந்த சுண்ணத்துக்களை நம்ம தவறவிட்டுட்டோம் அப்படின்னா உண்மையான நேசமாக அமையாது என்பதை நம்ம இந்த தருணத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த நேசம் அப்படிங்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு சமூகத்திற்கு ஒரு நாட்டிற்கு ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குது அப்படின்னா அந்த ஊரில் அந்த நாட்டில் நல்லடியார்கள் இருந்தாலும் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அவங்களும் என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. எவ்வளோ பெரிய நல்லடியாராக இருக்கட்டும் இளையேசராக இருக்கட்டும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ யாருடைய பாதிப்பு யாருக்கு வந்து தாக்குதல் பார்த்தீங்களா, தாக்குதலை எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க. அப்போ நம்மளுடைய நட்பு வந்து கெட்ட நட்பாக கெட்ட நபரோடு நம்மளுடைய நட்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது பாதிப்பு தான் அப்படிங்கிறது என்ன ஏப்பா உன்னை கடிச்சது ஒரு எழுந்ததுனே எல்லாத்தையும் கொண்டு கொண்டுட்டேன் யாருந்தா கொண்டுட்டேன் அப்படித்தான். இது ஒன்றும் கிடையாது எல்லாருடைய பதில்தான் கொடுத்தது அப்படித்தான். ஒரு எழுந்து அடிச்சதுக்கு எல்லாத்தையும் போட்டியா இல்லையா? அதே மாதிரி நான் அதாவது இறக்கும் பொழுது நல்லடியார்கள் இருக்கட்டும் இல்லை நல்லடியார்கள் இல்லாமல் இருக்கட்டும் எல்லாத்தையும் அடிச்சுக்கணேன். ஆனால் என் சமூகத்துக்கு வரும்பொழுது பிரித்து எடுத்துக்கணும். என்ன செஞ்சேன் அங்கே வந்து நான் பிரிச்சுக்குவேன் நல்லாத்தியார்கள் யார் பாவிகள் யார் என்பதை நான் பிரித்து எடுத்துக்கிறேன். அப்ப நம்மளுடைய அந்த தீய பழக்கங்கள் என்ன செய்யும் அப்படின்னா சூழ இருப்பவர்களையும் அது பாதிப்பு உள்ளாக்கும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்து மன் அஹப்ப, நீங்க யாரை பிரியப்படுறீங்களோ அவரோடு நாளை மறுமையில இருப்பீர்கள் சுவனத்திலே இருப்பீர்கள். ஆகையால் நீங்கள் பிரியப்படக்கூடிய நபர்கள் எதிரே இருப்பவர்கள் யார் என்பதை சரியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தமான ஒரு செய்தியை நமக்கு இங்கு சொல்லித் தர்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பிரியப்பட சொன்னார்களோ அவர்களை பிரியப்படக்கூடிய நண்பர்களாக தான் அனைவர்களை வாழ்த்தல் புரிவானார்கள்.